ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபேஸ் பேக்குங்க. இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நாங்கள் ரெண்டு விதமாக ட்ரை பண்ணியிருக்கோம், ஒன்லி ஃபார் ஆயிலி ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின்னுங்க. இந்த ஆயிலி ஸ்கின்னில் என்னென்ன, ஆயிலி ஸ்கின் எதனால் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் செபேஷியஸ் கிளான்ஸ்னு கிளான்ஸ் இருக்குங்க. அது ஒரு சீபம்ங்கிற ஒரு இதை வந்து ப்ராடக்டை வந்து செக்ரீட் பண்ணுதுங்க. அந்த சீபம் தான் நமக்கு வந்து ஆயிலி அப்பியரன்ஸை வந்து கொடுக்குது, முகம் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோன்னா சார்கோல் தாங்க. ஏன்னா நாங்கள் கெமிஸ்ட்ரி லேப்லலாம் அந்த இம்ப்யூரிட்டிஸை எடுக்கவும் அந்த ஆயிலை அப்சார்ப் பண்ணவும் வந்து நாங்கள் சார்கோல், ஆக்டிவேட்டட் சார்கோலை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லிட்ரேச்சர்ஸ்லேயும் அந்த ஃபேஸ் இருக்க டஸ்ட்டு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸு, ஆயில் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு லிட்ரேச்சர் சொல்லுதுங்க. அதனால நாங்கள் ஆக்டிவேட்டட் சார்கோலை ஆட் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் வந்து குப்பமேனி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோங்க. குப்பமேனி பவுடரோட யூசஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கே வந்து தெரியும், ஸ்கின் ரேஷஸை வந்து குறைக்கும், ஸ்கின் இச்சிங்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணும். அப்புறம் வந்து ரோஸ் பெட்டல்ஸை வந்து போட்டிருக்கோங்க. ரோஸ் பெட்டல்ஸோட இது பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதனால் வந்து ஃபேஸுக்கு வந்து, ஃபேஸில் இருக்க செல்ஸுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறையா கிடைக்குங்க. அப்புறம் வந்து நீம் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. நீமோட பர்பஸ் என்னென்னா, அது ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன்ஸ்க்கு. அதாவது இப்போ செபேஷியஸ் கிளான்ஸில் வந்து செக்ரீட் பண்ணுற ஆயில் வந்து என்ன பண்ணுன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படியே பிடிச்சி வச்சுக்கும், ட்ராப் பண்ணி ஸ்கின்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் இப்போ பருவெல்லாம் நம்ம கிள்ளி விட்டோன்னா அது செப்டிக் ஆகும். செப்டிக் ஏன் ஆகுதுங்கிறத, மைக்ரோ ஆர்கானிசத்தால் தான் செப்டிக் ஆகுது. ஸோ இந்த நீம் போடுறப்ப அந்த செப்டிக்கு ஆகாது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இறந்து போயிடுங்க. அப்புறம் வெற்றி வேர் போட்டிருக்கோம். உங்களுக்கே தெரியும், வெற்றி வேர் வந்து ரொம்ப குளுமையை கொடுக்கும். பாடியில் உள்ள எக்ஸஸ் ஆன, உங்களுக்கு தான் எக்ஸோதோமிக் ரியாக்ஷன்ஸ்னு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாடியிலேருந்து ஹீட் வந்து இவால்வ் ஆகும், அந்த ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா ஹீட்டால் என்ன ஆகும்னா, கண்கள் வந்து சோர்வடைஞ்சிருங்க சீக்கிரமாக, அதே மாதிரி முகமும் பொலிவிழந்து போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெற்றி வேர் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் வந்து ஆலோவேரா. ஆலோவேரா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. அது வந்து ஃபார் தி ஆயிலி ஸ்கின். அது தாங்க இந்த பேக்கு. இது கருப்பாக இருக்கும். இதை வந்து தண்ணியில் குழச்சோம், இல்லை வந்து லெமன் ஜூஸில் போட்டோம், நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்து மாஸ்க்கு மாதிரி போட்டுட்டு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. அந்த ஆயில் எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும், மைக்ரோ ஆர்கானிசமும் அப்சார்ப் பண்ணிக்கும், ஃபேஸில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதனால் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும், ஆயில் வந்து கம்மி ஆகிடுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.